সবে করিয়েন পরিশোধ নিতেন ভক্তি আরাধনী ইতি সে করিব পরিশোধন করি ভক্তি ইতি সে நற்கருணைநாதருடைய வல்லமையான பிரசன்னம் இந்த பலிப்பீடத்திலே எழுந்தருளியிருக்கிற வேளையில், அன்பார்ந்தவர்களே, வல்லமையுள்ள நம்முடைய தேவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எப்பேற்பட்ட இக்களான இடையூறான சூழ்நிலையிலும் கூட அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய மன வலிமை கொண்டவராயிருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்தி திடப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். எனவே நம்முடைய நற்கருணை நாதரை நாம் ஒருமனதாய் போற்று புகழும் வண்ணம், அவரை ஆராதித்து துதிக்கும் வண்ணம், ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் இணைந்து சொல்லுங்கோம். ஆண்டவரே உம்மை போற்று, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், வல்லவரே உம்மை துதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், மருத்துவரே உம்மை வேண்டுகின்றோம், சுகப்படுத்துபவரே உம்மை இரஞ்சுகின்றோம், குணப்படுத்துபவரே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. யாவருமாக இணைந்து, அன்பிற்குரியவர்களே, இன்றைய உலகம் முழுவதும் அச்சுறுத்தலாகி எல்லாருடைய மனதிலும் பீதியை கிளப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரசினுடைய தாக்குதலும் அவற்றினுடைய பரவுதல் இன்னும் மேல்மேலும் இல்லாத வண்ணம், இதோ எல்லா கொள்ளை நோயினின்றும் நம்மை தப்புவிக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, இந்த உலகத்தை ஒப்பு கொடுத்து, நம்முடைய பாரத திருநாட்டை ஒப்பு கொடுத்து, நம்முடைய தமிழகத்தை ஒப்பு கொடுத்து, நாம் அனைவருமே சுகம் பெற வேண்டி, பாதுகாப்போடு வாழ வேண்டி, அவருடைய அற்புதத்தை அதிசயத்தை கூடிய விரைவிலேயே நாம் கண்டுகளிக்கும் வண்ணமாக, இதோ நமக்காக ஒரு அற்புதம் செய்ய, இந்த நோய் பரவாமல் தடுக்க, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கூடிய விரைவிலேயே சுகம் பெற்று மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும்படியான ஆசீர்வாதத்தை நம்முடைய நற்கருணை நாதர் அருளும்படியாய், அதிசயங்கள் செய்கிறவர் என்கிற பாடலை உற்சாகத்தோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறான். அதிசயங்கள் செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார்,
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறான். நம் அன்பு ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றக்கூடிய வல்லமை உடையவராயிருக்கிறார். இதோ எகிப்திலே பஞ்சம் வந்தபோது, அந்த எகிப்திலே கொள்ளை நோய்கள் வந்தபோது, என் அன்பு ஆண்டவருடைய பராமரிப்பு பாதுகாப்பு இஸ்ராயல் மக்களை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டு அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாத வண்ணம், இதோ அந்த தண்ணீரை இரத்தமாய் மாற்றக்கூடிய வல்லமையானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த தேவனிடத்திலே நாம் உருக்கமாய் பாடி மன்றாடி துதித்து ஜபிப்போமாக. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வேறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வேறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாதே, அஞ்சாதே, திகையாதே, கவலைப்படாதே. கொரோனா வைரஸ் என்கிற கிருமி இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருந்தாலும், இதோ என் தேவன், என் அன்பு ஆண்டவர், நீர் எங்களை காக்கின்றீர் அப்பா, எங்களை பாதுகாக்கின்றீர் ஆண்டவரே. இதோ செங்கடல் நடுவே நாங்கள் வழி நடந்த போது எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாத வண்ணம் எங்களுக்கு இருபக்கமும் நீங்கள் தூண்களாக இருந்து எங்களை வழி நடத்தினீரே அப்பா. பேர்பட்ட பரிதவிப்பிலே இருந்து கொண்டிருக்கிற நாங்கள் உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படியாய், இந்த நோய் மேல்மேலும் பரவாமல் இருக்க செய்யும்படியாய் உம்மிடம் உருக்கமாய் வேண்டி மன்றாடுகிறோம் அப்பா. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்திருக்கலாம், குற்றம் குறைகள் தவறுகள் செய்திருக்கலாம் அப்பா. இதோ உம்மிடத்திலே அந்த நினிவே மக்களை போன்று மனமாறி உம் திருப்பாதம் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் மீது மனம் இறுங்கி இரக்கம் கொண்டு கருணை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் தவறுகளை எல்லாம் மன்னித்து, இதோ இந்த நோயானது எங்களுக்கு மேலும் பரவாமல் இருக்க பரவி இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கூடிய விரைவிலேயே சுகம் பெற்றுக் கொள்ளக்கூடிய திடனை நீ தருவீராக அப்பா. அந்த அற்புத அதிசயத்தை செய்வீராக என் அன்பு தகப்பனே. குருடனுக்கு பார்வை தந்த தேவநீர், செவிடனுக்கு கேட்கக்கூடிய திறனை தந்த தேவநீர், உம்முடைய ஒரே ஒரு வார்த்தையாலே மரித்தோரை குணமாக்கிய தேவனாக இருக்கிறீர், உயிர் பெற்ற செய்த தேவனாக இருக்கிறீர் அப்பா. உன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு இந்த ஜபத்தை ஏறெடுத்து வேண்டி மன்றாடுகிறேன் தகப்பனே. ஆசீர்வாதங்களை அருளும் அப்பா. குருடருக்கும் செவிடருக்கும்
சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கண்ணீரோடும் கவலையோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் ஜபிக்கின்ற நம்முடைய குரலுக்கு இந்த ஆண்டவர் செவிசாய்க்கிறார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்று வேத வார்த்தைகள். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு செவிசாய்க்கிற அன்பின் தேவனாக இருக்கிறீரே அப்பா. எனவே முழு மனதோடு நாங்கள் யாவருமாக இணைந்து திருப்பாடல் 91 நம்பிக்கையோடு வாசிக்கிறோம். விசுவாசத்தோடு உம் திருப்பாதம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு நீர் செவிசாய்த்து இதோ இந்த தொற்று நோய் மேன்மேலும் பரவாமல் இருக்கச் செய்ய எங்களுக்கு அருள் புரியும்படியாய் இந்த திருப்பாடலை சொல்லி உம் திருப்பாதம் நின்று ஜெபிக்கின்றோம். திருப்பாடல் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவனை நோக்கி முழு மனதோடு ஒரு மனதாய் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 16000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் ஜிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை நாம் மாட்சியுடன் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போமாக. Thank you.
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவர் நீடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி மஞ்சாடுவோமாக. இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.